டேய், அவன் என்ன சொல்லுவான், இவன் என்ன சொல்லுவான், உங்க அப்பா என்ன சொல்லுவான்னு எவன் என்ன சொல்றான், உடைக்கிறடா. முடிஞ்சு போச்சு உலகம், எதுவா இருந்தாலும் இதுக்குள்ள முடிச்சுக்கணும், அப்புறம் எல்லாம் முடிஞ்சு போயிடும். இந்த ஒரு நாளாவது சரி, என்ன காசி ராஜாவா வாழணும், ஏய் சிங்கம் மாதிரி வாழுடா, அந்த சிவா மாதிரி வாழுடா. I don't care what you about to see, there ain't nobody gotta stop me, I know I'm wrong. ஒரு தடவை கூட கம்மி டாகாம என் காசு எல்லாத்தையும் அடிச்சுட்டு எனக்கே ஆட்டம் காட்டுறிய ஆட்டம். ஏய், இன்னைக்கு காட்டுற ஆட்டம் நான் என்ன, நீ என்ன எனக்கு ஆட்டம் காட்டுறது, என்னடா அது வாடி இப்படி, ஏய் திருட்டு டாடி, என்னடா எது செஞ்சாலும் ஒளிஞ்சு செய்யணுமா, செய்யறது தப்பான வேலைங்கும் போது ஒளிஞ்சு செஞ்சா வெளிப்படையா செஞ்ச என்ன, இந்த புறபோக்கு மோசமானவன் தெரியுமா, தெய்வம் மாதிரி இருந்த எங்க அம்மாவ ஆம்லெட் போட்டு கொடுக்கலன்னு சாவடிச்சான், இப்ப இருக்க எல்லாரையும் வெட்டி போட்டு உடக்கடா, போட்டு தரட ஆம்லெட்டு புறபோக்கு. புடி சாவித்ரி, ஏண்டா உள்ள ஓட்ட ஓட்டையா கிழிஞ்சிருந்தாலும் வெளிய பாஷா இருக்கணுமா, அப்பவும் உனக்கு பிடிச்ச மாதிரிதான் வாழணும், உலகமே அழிய போது நான் எதுக்கு உனக்கு பிடிச்ச மாதிரி வாழணும், எனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படிதான் நான் இன்னைக்கு வாழ போறேன், வா சாவித்ரி நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாழலாம். இந்த ஊர்க்காரவங்க உன்னை ஏதோ சொல்லுவாங்களே, ஏண்டா நீ பைரவ கிராமத்தோட சூப்பர் ஸ்டாரா, டேய் திருட்டு பயலே, டேய் ஒரிஜினல் ஒரிஜினல், இன்னைக்கு நான் தான்டா உனக்கு பைரவ கிராமத்தோட சூப்பர் ஸ்டார், டேய் இன்னைக்கு ஒரு நாள் நான் தான் பைரவ கிராமத்தோட சூப்பர் ஸ்டார், யார் நானே, நீதான் சூப்பர் ஸ்டார், இப்ப பாரு என் ஸ்டெப் எப்படி இருக்குன்னு, டாய் டாய் டாடா என்ன இப்ப வந்துட்டு இருக்க, என்ன உங்க கூடவே வச்சுக்கோங்க, இல்லன்னா இதையாவது வச்சுக்கோங்க, கரெக்டா இருக்கும், உங்களுக்கு சூப்பரா இருக்கு, மாமா மாமா உனக்கு எவ்வளவு உனக்கு வச்சிருப்பேன், நீ எங்க உன் முன்னோர்கள் எங்க, வர ஆத்திரத்துக்கு உன்னை கொண்டிருப்ப பாத்துக்க, இந்த இன்னைக்கு நான் தாண்டா பைரவ கிராமத்தோட காசி 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 ராஜா. கிருஷ்ணா நதி பொங்கிக்கிட்டு இருக்கு, இன்னும் சில மணி நேரங்கள்லயே அது கனக துர்கா அம்மாவுடைய மூக்குத்திய மூழ்கடிச்சிடும், இது கூட நம்மளுக்கு பிரம்மா சொல்லிருக்காருல, மொட்ட தலைய சொன்ன பேச்ச கேட்டுக்கிட்டு பணத்து மேல உள்ள ஆசையில சிவா மேல உள்ள பொறாமையில அந்த பொண்ணு மேல சின்ன மோகத்தை வர வச்சுக்கிட்டு அவ்வளவுதான், என்ன மன்னிச்சிரு ஸ்ரீ, என்ன மன்னிச்சுட்டேன்னு சொல்லு, நான் இங்கேயே செத்துடுறேன்.
மன்னிச்சிட்டியா ஸ்ரீ? ஸ்ரீ என்ன மன்னிச்சிட்டியா ஸ்ரீ? சிவா, இது என்னடா இவ்வளவு நிம்மதியா இருக்கு? நம்ம நாமளா வாழும் போது இவ்வளவு ஹாப்பியாவா இருக்கும், என்ன ஃபீலிங்லா இது? தலைமையில இருந்த பெரிய பாரத்தை கீழே இறக்கி வச்ச மாதிரி, மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்குடா. நம்ம ஊர் படகு டைட்டானிக் ஹீரோயின் மாதிரி. என்னடா இந்த ஃபீலிங், சமையா இருக்கு. எல்லாம் முடிஞ்சிருச்சுனா இவ்வளவு ஹாப்பியா இருக்குமாடா? இருக்கு இருக்கும். ஏன்டா எல்லாரும் பக்க பக்கன்னு பாத்துட்டு இருக்கீங்க? என்ன பாருங்க, எவ்வளவு ஹாப்பியா இருக்க, எவ்வளவு உல்லாசமா இருக்க. வாட்சலோன் டான்ஸ் ஆடலாம். பாத்தீங்களா, மனுஷ தரைய கழிச்சு மாயிலிருந்து வெளியே வந்துட்டா மரணத்துக்கு கூட பயப்பட மாட்டான். பாருங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. காமம், குரோதம், குறை, மோகம், மதம், ஜாதி வெறி, இதெல்லாம் நம்ம மனச கலைக்கிற மனுஷ கண்ணில் படாத ஆறு எதிரிகள். நம்மள மாயத்துல தள்ளி விட்டுடும். மனுஷனை உண்மையா இருக்க விடாம கடைசி வரைக்கும் அவனை கொண்டுகிட்டே இருக்கும். நாம எப்படி பொறுக்கிறோம், எங்க போய் சேர்றோம், யாருக்குமே தெரியாது. ஆனா நமக்கு இப்ப ஆண்டவன் கொடுத்த வரம், இன்னும் சில மணி நேரங்கள் தான் நம்ம உயிரோடு இருக்க போறோம்னு முன்னாடியே தெரியப்படுத்துது. இப்பவாவது அவனை மாதிரி தெரிய கழிச்சுட்டு உங்களுக்குள்ள இருக்கிற விஷத்தை எடுத்துருங்க. அடுத்த ஜென்மத்திலேயாவது நாய் மாதிரி, பேய் மாதிரி இல்லாம மறுபடியும் மனுஷனா பொறுக்கிற அதிர்ஷ்டமாவது கிடைக்கும். உங்க மூட நம்பிக்கையில அவனுங்களை சாமியா கிடந்து நீங்க அவனுங்களை கொண்டா என்னடா கிடைக்கும்? முதல்ல நீங்க மாறணும். எங்களை மன்னிச்சிருங்க, தப்பு பண்ணிட்டோம்.